சவுண்ட் கேமரா ஆக்ஷன் நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஆளுநாள் அழகுராஜா பாடல் வெளியீட்டு விழாவில். இந்த திரைப்படத்தை பற்றி சொல்லணும்னா, அது ஒன்றும் நான் சொல்கிறது புதுசாக ஒன்றும் இல்லை. இதுதான் அக்மார்க் ராஜேஷர் படம். அவருடைய படங்கள்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அவர் வந்து கண்டிப்பாக ரகசியத்தை ஏமாற்றாமல் அவருடைய பிராண்ட் என்னவோ அது கண்டிப்பாக அதில் இருக்கும். இந்த டீமில் முதல் முதல்ல நானும் இணைஞ்சிருக்கேன்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவும் சொல்லிக்கிறேன். நான் வந்து ஒரு புதுசாக தெரிவேன், அது கேரண்டி. அந்த திரைப்படம் உங்கள் எல்லாரையும் மகிழ்விக்கும். தீபாவளி வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். ஆளினால் அழகராஜா, கார்த்தி சார் சந்தானம், ராஜேஷ் சார், ஒரு காம்பினேஷன் சொல்லலாம். இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபேமிலி ஃபன் என்டர்டெய்னர். தமன் மியூசிக் பண்ணியிருக்காரு, சக்தி சரவன் சார் கேமரா பண்ணியிருக்காரு, ஜாக்ஷன் டைரக்ஷன் அண்ட் விவேகர்ஷன் எடிட் பண்ணியிருக்காரு இந்த படம். ஒரு ஒரு தீபாவளிக்கு ஒரு ஃபுல்லாக எல்லோரும் ஃபேமிலியோடு போய் டோட்டலாக என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம். உங்களுக்கு ராஜேஷ் சார் படங்களுக்குமான ஒரு தனி முத்திரை இன்றைக்கி இருக்குது. அந்த இது கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்கும். ஸோ இதனுடைய பாடல்கள் எல்லோரும் கேட்டு மகிழுங்கள். தியேட்டருக்கு வந்து படங்க பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம். ஆளினால் அழகுராஜா, கார்த்தி சார் ரசிகர்களுக்கு இந்த இந்த தீபாவளி வந்து ஒரு கொண்டாட்டமான தீபாவளியாக இருக்கும். ரொம்ப இயல்பாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகர். இந்த படம் அவருக்கும் ஒரு வெவ்வேறு உயரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். இந்த படமும் இந்த பாடல்களும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் இந்த கால ஆடியோ ரிலீஸில் இப்படி எல்லோரும் முன்னாடியும் பேசுறது தான். இன்றைக்கி வந்து ரொம்ப நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு எப்படியும் வழக்கம் போல் தப்பாக பேச ரெடி ஆகிட்டேன். எந்த மாதிரி ஸ்கிரிப்ட் வந்தாலும் நடிக்கக்கூட நடிக்க முடியும். அந்த மாதிரி ரெண்டு சூப்பர் ஹீரோஸ் இங்கே உட்காந்துருக்காங்க. ரொம்ப மோஸ்ட் டேலண்டட் சூர்யா சார் அஸ் வெல் அஸ் கார்த்தி சார். ஸோ எவ்ரி மியூசிக் டைரக்டருக்கு, எவ்ரி டெக்னீஷியனுக்கும் இது ஒரு ட்ரீமு, இந்த மாதிரி ஹீரோஸோடு ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ட்ரீம் வந்து எனக்கு ஒரு இந்த ஒரு 4 இயர்ஸில் வரும்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ வெரி பிக் ட்ரீம் கம் ட்ரூ. இதே மேடையில் ஈரம் ஆடியோ ஃபங்க்ஷன் அப்போது நானும் தப்பு தப்பாக அப்போலாம் யோசித்து என்னெல்லாம் பேசினோம், அதே நிலமையில தான் இன்னும் இருக்கேன். அதே மாதிரி தான் பேசியிருக்கேன் இன்னும். ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஆல்பம், இந்த இவ்வளோ சந்தோஷமாக இந்த ஆளினால் அழகராஜா ஒர்க்கு முடிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறது. இது ஒன்லி ஒரு சிங்கிள் மேன் அப்படின்னு சொல்லலாம், அது வந்து ராஜேஷ் சார். அவ்வளோ கூலாக ஹி மெயின்டைன்ஸ் த ஹோல் யூனிட். ப்ரொடியூசர் சாரும் சரி, கேமராமேனும் சரி, டெக்னீஷியன் சரி, இவ்வளோ கூலாக ஒரு ஹோல் யூனிட்டை மெயின்டைன் பண்ணுற ஒரு கேரக்டர் நான் பார்த்ததே இல்லை. எப்பவுமே ப்ரெஷரில் இருக்கும், நிறைய டென்ஷன் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சிரிச்சனே வந்து கம்போசிங் உட்காருது, ஒரு ஜாலியாக டியூன் வாங்கிக்கிறது. மற்ற படங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கேன், பட் ராஜேஷ் சார் கம்போசிங் வரும்போது மட்டும் நான் ஹாலிடே போகிறேன்னு சொல்லிட்டு வந்துடுவேன். வீட்லேயும் சரி, மற்ற டைரக்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே நான் ஒரு ஹாலிடேக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்பவும் போய் கம்போசிங் பண்ணி ராஜேஷ் சாரோட ஸ்டுடியோவில் கம்போசிங் இருக்கும், அதுதான் எங்களுக்கு ஹாலிடே மாதிரி. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக எங்கிட்ட ஒர்க் வாங்கிட்டாரு. ரெண்டு பேரும் இளையராஜா சாரோட மிகப்பெரிய ஃபேன்ஸு. நானும் பிறந்தது 80s. ஸோ வளர்ந்தது ஃபுல்லாக ராஜா சார் மியூசிக் கேட்டு தான். ஸோ இந்த ஸ்கிரிப்டில் வந்து அவ்வளோ தேவைப்பட்டது, ராஜா சாரோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப தேவைப்பட்டது. ஸோ எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஸோ எங்கள் ஹோல் டீமும் நாங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டோம் இந்த இந்த ஆல்பம் வந்து முடிக்க. ஸோ ஐ தேங்க் ராஜேஷ் சார் ஃபார் எக்ஸ்ட்ராக்டிங் கிரேட் கிரேட் ஸ்டஃப். சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி இந்த இங்கே நின்று உங்களை பற்றி பேசுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த சாங்ஸ் பின்னால் இன்னொரு பெரிய ஹீரோ இருக்கார். அவர் வந்து யாருன்னா முத்துக்குமார் சார். 6 songs அவ்வளோ சூப்பராக வந்து ஒரு 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 குழந்தைக்கு அழகான பேர் வச்சா எவ்வளோ சந்தோஷப்படுவோமோ அந்த மாதிரி எல்லா பாட்டுக்கும் அவ்வளோ அழகாக நேம்ஸும் சரி லிரிக்கும் சரி ஒரு ஒரு வேர்டு கூட காம்ப்ரமைஸ் ஆகாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஹி ஹஸ் டன் த பெஸ்ட். ஸோ ஐ ஹாவ் டு தேங்க் நாம் முத்துக்குமார் சார் ஃபார் த நேமிங் மைல எங்களோட குழந்தைங்களான இந்த ஆர்ப்பாட்டையும் அவ்வளோ சந்தோஷமாக அவர் வந்து அவ்வளோ ஈஸியாக எழுதி கொடுத்தது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் கார்த்தி சார், எந்த மாதிரி மியூசிக் பண்ணாலும் செட்டாக கூடிய ஒரு ஹீரோ. ஒரு பக்கம் ஒரு மாஸ் சாங் பண்ணாலும் சரி, ஒரு கிளாஸ் சாங் பண்ணாலும் சரி, ஒரு பையா மாதிரி ஒரு ஆடியோவும் சரி, ஒரு பருத்தி வீரன் மாதிரி ஒரு ஒரு அர்பன் சப்ஜெக்ட்டும் சரி, இந்த மாதிரி ஒரு ஜாலி காமெடி சப்ஜெக்ட்டும் சரி, எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் சாங்ஸ் கரெக்டாக செட் ஆகக்கூடிய
நிறைய ஹீரோஸில் கார்த்தி சார் ஒருத்தர் ரொம்ப ஈஸியாக அவரை வந்து ஒரு சாங்குக்குள்ளே நாங்கள் நினச்சி பார்த்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் கூட ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப் ஆச்சு இந்த படத்தில். அண்ட் ஐ ஹாவ் டு தேங்க் ஞானவேல் சார் ஃபார் த கிரேட்டஸ்ட் சப்போர்ட். இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பைனல் கார்டு. ஸோ அவர் வந்து அவ்வளோ என்கரேஜ்மெண்ட் கொடுத்ததுனால இந்த படம் நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக ஒர்க் பண்ண முடிஞ்சுது. ஸோ ரொம்ப ஈஸியாக எங்கிட்டேருந்து ஒர்க் வாங்கிட்டார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் ஐம் ஃபீலிங் ஸோ ஹாப்பி டு லான்ச் திஸ் ஆடியோ டுடே அண்ட் ஹோப் ஃபார் அ பிக்கஸ்ட் ஹிட் திஸ் தீபாவளி. அண்ட் எல்லாருக்கும் ஒரு ஆல் இன் ஆல் குட் மார்னிங். தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக பஞ்சு டைலாக்குன்னு யோசித்து பண்ணுறதில்ல. ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு அதில் ஃப்ளோவில் ஏதாவது ஒர்க் அவுட் ஆகும், அது வந்து ட்ரைலரில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரைலரில், த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அதுதான் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். அது அப்புறம் கார்த்தி சார் ஒரு விஷயம் சொல்லுவார், இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போக போகுது அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி இந்த பணிவு உங்களை எங்கேயோ கொண்டு போக போகுதுன்னு சொல்லுவார். அது மாதிரி ஒரு விஷயம் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஃபங்க்ஷன். ஏன்னா என்னோடய நாலாவது படம். அவங்க சொன்ன மாதிரி இந்த படத்தையும் ஹிட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனால் நான் அந்த டென்ஷன்லாம் மைண்டில் ஏற்றிக்கிறது இல்லை. நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணோம், அதுக்கு வந்து ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கணும், அதை கரெக்டாக வந்து டெலிவர் பண்ணோம் அப்படிங்கிறது விஷயம் மட்டும்தான் மைண்டில் இருக்கும். அந்த டென்ஷன்லாம் என்றைக்குமே நான் மைண்டில் ஏற்றினதே கிடையாது. ஒரு படம் ஒரு ஹீரோ வச்சு பண்ணும்போது அவங்களோட பெஸ்ட் இதில் இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன் நான். இதில் கார்த்தி சார் வந்து நான் எதிர்பார்த்ததை விட பெஸ்ட்டாகவே பண்ணியிருக்காரு. உண்மையில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து நான் ஷூட்டிங்கில் இருக்கும்போது ஒரு சீன் ஏதாவது எடுத்துகிட்டு இருக்கும்போது வந்து நான் எனக்கு ஆக்சுவலாக அவர் நடிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு தோணும், இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் இப்படி சொல்லியிருக்கலாமே நினச்சி அவர்கிட்ட சொல்ல நான் போகும்போது இந்த இடத்துல இப்படி இப்படி சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு அவரே கேட்டுருவார். நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அவரே அதை பண்ணிவிடுவார் நிறைய விஷயங்கள். இன்னொன்று, நான் கான்சன்ட்ரேட் பண்ணாத நிறைய ஏரியாஸ்லலாம் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு. இந்த பிரபு சார் லுக்கு நீங்கள் பார்த்தீங்க, அது வந்து முழுக்க முழுக்க அவருடைய முயற்சி மட்டும்தான். அதில் அவ்வளோ எஃபர்ட் அவர் போட்டார். மெயினாக வந்து அந்த அவருடைய அந்த விக் ஆகட்டும், அந்த ஹேர் ஸ்டைல் ஆகட்டும், அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், எனி டைம் வந்து ஃபுல்லாக ஐபேடில் பிரபு சாரோட சாங்ஸ்லாம் இருக்கும் அவர்கிட்ட, அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும், அது எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணார். ஒரு பெரிய எஃபர்ட் போட்டிருக்காரு. அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோ லைவாக இருக்குது. அந்த ஃப்ளாஷ்பேக் ஏன் முடியுது அப்படின்னு தோணுது செகண்ட் ஹாஃப்ல படம் பார்க்கும்போது. ஸோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவருடைய எஃபர்ட் வந்து பெரிய எஃபர்ட் இந்த படத்தில். நான் வந்து ஃபஸ்ட் டைம் அவரோட ஒர்க் பண்ணுறேன் இந்த படம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவரும் சந்தான சாரும் அந்த காம்பினேஷனில் நிறையா வந்து பெரிய ஹிட் படங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ நானும் அவங்களோட சேர்ந்துருக்கேன். ஸோ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதோட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இந்த இந்த படத்தில். அவ்வளோ ஒரு ஒரு ஃபுல் ஃபன் இருக்கும். ஒரு தீபாவளி பட்டாசு, ஒரு 1000 வாலா சரவடின்னு சொல்லலாம். நீங்கள் தியேட்டரில் வந்து உட்காரும்போது அவ்வளோ என்ஜாய் பண்ணி நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். இட்ஸ் எ க்ளீன் யூ சர்டிஃபிகேட் ஃபிலிம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. சக்தி சார் சொன்ன மாதிரி அவர் ஒரு பெரிய எஃபர்ட் எடுத்தார் இதில், யாருமே தம் அடிக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ நானும் முடிவு பண்ணியிருக்கேன் இனிமேல் என்னோடய படத்தில் யாருமே தம் அடிக்க மாட்டாங்க. அதை வந்து இந்த ஃபங்க்ஷனில் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னோடய ஹீரோஸ் யாருமே தம் அடிக்க மாட்டாங்க. அதுக்கு அப்புறம் வேற எதுவும் கேட்காதீங்க, அது அப்புறம் பார்த்துக்கலாம் மற்றதெல்லாம். அப்புறம் வந்து ஸ்டுடியோ க்ரீன் ரொம்ப சந்தோஷமான, ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, ப்ரொடியூசர்ஸ்லாம் நான் இது வரைக்கும் அந்த மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணது கிடையாது, நானும் அவங்கள அந்த மாதிரி பார்த்தது கிடையாது. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் எல்லா விஷயமும் எனக்கு மூவ் ஆயிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக தான் இன்றைக்கி வரைக்கும் இந்த படத்தை நான் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரியும் அவங்க வந்து அவங்க வாங்கி ரிலீஸ் பண்ணுற படத்தையும் எவ்வளோ எஃபர்ட் எடுத்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு. இது அவங்க படம், அதையும் அதே சேம் எஃபர்ட் எடுத்து அவங்க பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்ப்பாங்க ஆடியன்ஸுக்கு, எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அந்த டீமில் ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே அவ்வளோ ஜாலியான ஒரு டீம், மொத்தமாக ஃப்ரெண்ட்லியாகவே இருப்பாங்க. அப்புறம் காஜல் அகர்வால், அவங்க வந்து பிரியான்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அவங்களுக்கு. ஏன்னா வந்து என்ன சொல்கிறதுன்னா, ரொம்ப அலட்டிக்காமல் ஆனால் வந்து பெரிய எஃபர்ட் போனோம். ஏன்னா அவங்களுக்கு லாங்குவேஜ் தெரியாது. ஸோ அந்த எஃபர்ட் எடுத்து அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சந்தானம் சார், சந்தானம் சார் சொல்ல விட கரீனா சோப்ரா அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து பிரியங்கா சோப்ரா கேள்விப்பட்டிருக்கோம், கரீனா கபூர் கேள்விப்பட்டிருக்கோம். இவங்க வந்து ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுருக்கோம். இது மாதிரி கரீனா சோப்ரா அப்படின்னு ஒரு கேரக்டர். அது போக இன்னும் ரெண்டு மூணு வெர்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவீங்க. அவரோட எஃபர்ட்டும் ரொம்ப பெருசாக இருக்குது இந்த படத்தில். என்னோடய மொத்த டீம், ஆர்ட் டைரக்டரு, அப்புறம் எடிட்டர், எல்லாருமே மொத்த டீமும் அவ்வளோ ஜாலியாக ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் தமன் நான் சொல்லி ஆகணும். நான் ஃபஸ்ட் டைம் அவரோட ஒர்க் பண்ணுறேன். தமிழ் தெலுங்குலலாம் ரொம்ப என்ன சொல்கிறது, தெலுங்குலலாம் அவ்வளோ பீக்கான ஒரு ஆள். அப்புறம் வந்து இப்போ தமிழில் வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ வந்து இதுக்கப்புறம் கலாசலாக்கு அப்புறம் இன்னும் பயங்கர பிஸியாக இருக்கார். அவரோட ஃபஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கும் அவர்கிட்ட. ஈகோவே கிடையாது அவருக்கு. எனக்கு இன்னும் கொஞ்சம் இது மாதிரி ஒன்று பண்ணலாமே சார்னா உடனே உட்காந்து ஆரம்பிச்சிருவார், இது மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு.
அதே மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப ஜாலியாகவே இருந்துச்சு. அவர் சொன்ன மாதிரி ஃபுல்லாக ஹாலிடே போகிற மாதிரி தான் இருக்கும் எங்களுக்கு டீம் வந்து, அந்த மாதிரி தான் இருந்தது. நான் முத்துக்குமார் சார், நான் வந்து அவரோட சொன்ன மாதிரி நாலாவது படம் இது எனக்கு. என்ன சொல்கிறது, இங்கேருந்து ஒரு சாங் வந்து எழுதலாம் அப்படின்ட்டு இங்கேருந்து அப்படி ஈஸியாக கிளம்பிப்போம். ஈஸியாக போயிட்டு நேராக போயிட்டு எங்கேயாவது சாப்பிட்டு வரும்போது சாங் முடிச்சுட்டு வந்துடுவோம் அப்படியே. அதே மாதிரி ஓஎம்ஆர் போனால் ஒரு சாங், ஆக்ஷன் சாங்னா தெலுங்கு இந்த பக்கம் போயிடுவோம், அப்படி ஆந்திரா பக்கம் போயிடுவோம். கொஞ்சம் பரபரப்பாக ஒரு செட்டு சாங்கு அப்படின்னா, அது மாதிரி லவ் சாங்னா அப்படியே ஈஸியாக இருப்போம். இன்னும் கொஞ்சம் அப்படின்னா ஒரு ஓஎம்ஆர் போகிறது, அது மாதிரி ஃபுல் ட்ராவல்லே வந்து எழுதுவார். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 1 hourலலாம் 2 songs, ஒரு 4 சரணம், 2 பல்லைகள்லாம் எழுதிடுவார். நான் தான் வந்து போதும் சார் பேப்பர் எடுத்துகிட்டு வரல, நாளைக்கு பார்த்துக்கலாம் சார்னு சொல்லுவேன். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாகவே, அவ்வளோ ஈஸியான, அவ்வளவு அது என்ன சொல்கிறது, அந்த லிரிக்ஸ்லாம் அவ்வளோ டெப்த்தாக இருக்கும். நம்ம ஸ்கிரிப்ட் மூடு சொன்னோம், அதுக்கு உள்ளே போயிட்டு அவ்வளோ அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் அவரை பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி சாங்ஸ் எழுதி கொடுத்துருக்காரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட ஒர்க் பண்ணது. ஸோ ஆல் டுகெதர் எனக்கு ஆக்சுவலாக என்னோடய டீம் நான் வந்து சொல்லி ஆகணும். என்ன சொல்கிறது, ரொம்ப ஓப்பனாக சொல்லுவாங்க, நல்லா இல்லைன்னா சார் இது நல்லா இல்லை சார், இது வேலைக்கு ஆகாது, இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லுவாங்க. ஸோ என்ன அந்த ஃப்ரீடம் நான் கொடுத்துருக்கேன், அவங்களும் வந்து எனக்கு வந்து உண்மையாக இருக்காங்க எல்லாருமே. ஸோ என்னோடய டீம் எல்லாருக்குமே நான் இந்த டைமில் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்க நான் சொல்கிறேன். அப்புறம் மெயினாக மீடியா, இந்த படம் வந்து என்ன சொல்கிறது, தீபாவளிக்கு ஒரு ஃபுல் ட்ரீட்டாக இருக்கும் இந்த படம். இது வந்து ஒரு ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். என் பையன்லாம் பெரிய ஃபேன். ஆக்சுவலாக வந்து சிங்கம் வந்தப்போ வந்து சூர்யா சாரோட பெரிய ஃபேனு. அப்புறம் வந்து ஆலினா அழகராஜா டீசர் பார்த்துட்டு கார்த்தி சார் ஃபேன் ஆகிட்டாங்க. இப்போ வந்து செல்லா சாங் பார்த்துட்டு அவன் வந்து ஃபுல் ஃபேன் ஆஃப் இவங்க காஜல் அகர்வால். காஜல் தான் ஃபுல் ஃபேனு. நான் பெருசான அவங்கள வச்சுலாம் நான் படம்லாம் எடுப்பேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ தெரில அடுத்தது என்ன தெரியல, என்ன இப்போ என்ன ஃபேன் ஆக போகிறான்னு தெரில. இது ரொம்ப சந்தோஷம். Thank you all. Enjoy. Thank you. Thank you.